அடுத்த கேள்வி கேட்டிருக்காங்க ஒரு சகோதரர், திருமணம் நடப்பதற்கு முன் அந்த பெண்ணிடம் குழந்தைகளை பற்றியும் உடலுறவை பற்றியும் பேசலாமா? பெரிய ஹராம், பெரிய பாவம். திருமணம் நிச்சயிக்கப்பட்ட பெண்ணிடம், சில பேர் பார்க்க திருமணம் நிச்சயம் பண்ணிட்டாலே பாதி கல்யாணம் ஆன மாதிரி நினைச்சுக்கிறாங்க. திருமணம் முடிவு பண்ணிட்டாலே பாதி கல்யாணம் ஆயிடுச்சு, நம்ம பொண்ணு தானே, நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் பேசலாம். மணிக்கணக்கில் உட்காந்து ஃபோனில் உட்காந்து பேசுறாங்க, பீச்சு கூட்டு போறது, பார்க்கு கூட்டு போறது, இதெல்லாமே மார்க்கத்தில் ஹராம்ங்க. நிச்சயம் என்பது திருமணம் கிடையாது. நிச்சயம் ஆயிட்டதுனால உங்க மனைவியால் ஆயிடாது. எதுவரை திருமணம் என்ற இந்த சரியத்திலே முறையின்படி உங்களுடைய மனைவி என்ற அந்தஸ்தை அந்த பெண் பெற முடியாதோ அதுவரை அது மனைவியாக ஆக முடியாது. அதனால புரிஞ்சுங்க முதல்ல. அதனால நிச்சயம் செய்யப்பட்ட பெண்ணோட அதை பேசலாமா, இதை பேசலாமா, உடலுறவு பத்தி பேசலாமா, பெரிய ஹராம். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அந்நிய பெண்ணை இச்சையோடு பார்ப்பது கண்ணால் செய்யக்கூடிய பரஹராம், விபச்சாரம். ஒரு அந்நிய பெண்ணுடைய குரலை இச்சையோடு கேட்பது காதல் செய்யக்கூடிய விபச்சாரம். ஒரு அந்நிய பெண்ணோடு உடலுறவை பற்றி இச்சையோடு பேசுவது நாவால் செய்யக்கூடிய விபச்சாரம். அந்நிய பெண் அது நிச்சயமான பெண்ணாக இருந்தாலும் அது அந்நிய பெண், திருமணமாகும் வரை உங்களுக்கு மனைவி ஆகாது. எனக்கு இன்னொரு சந்தேகம் என்னண்டா, சில பசங்க நிச்சயம் ஆன உடனே மணிக்கணக்கில் போன்ல பேசி 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 தீர்த்துட்டாங்கடா, அப்புறம் கல்யாணத்துக்கு பிறகு என்னத்து பேசுவாங்க? எனக்கு ஒன்றும் புரியல, கல்யாணத்துக்கு பிறகு பேசுறது என்ன இருக்கும் அங்க? அதனால திருமணத்துக்கு முன்னால மணிக்கணக்கில் பேசாதீங்க. பேசுறதுக்கே மார்க்கத்தில் அனுமதி இல்லை. பேசுறதுக்கு அனுமதி கொடுத்தாலும் அப்புறம் உடல்நலம் பத்தி பேசலாமா, குழந்தைகளை பத்தி பேசலாமாங்கிறது. கல்யாணத்துக்கு பிறகு பேசுங்க, உட்காந்து விடிய விடிய உட்காந்து பேசுங்க. குழந்தைகளை பத்தி பேசுங்க, உடலுறவை பத்தி பேசுங்க, இச்சையை பத்தி பேசுங்க, உலக விஷயங்களை பத்தி எல்லாம் பேசுங்க, பராக் ஒபாமாவை பத்தி பேசுங்க, அமெரிக்காவை பத்தி பேசுங்க, எல்லாத்த பத்தி பேசுங்க கல்யாணத்துக்கு பிறகு. கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் பேசி தீர்த்துட்டீங்கன்னா அப்புறம் கல்யாணத்துக்கு பிறகு என்ன இருக்கு பேசுறதுக்கு? அதனால மார்க்கத்துல அனுமதி இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடி பேசுறதுக்கு.